ஹாய், இந்த வீடியோ உங்களுக்கான வீடியோவாக கண்டிப்பாக இருக்கும். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்குறோன்னா, ப்ரெக்னென்சிக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கேன், ஓவலேஷன் நடந்துச்சு, இம்ப்ளன்டேஷனுக்குள்ளே எல்லா சிம்டம்ஸும் இருந்துச்சு, ஆனால் கரு தங்கலை, ரிசல்ட்டில் வந்து நெகட்டிவ் இருக்குது, இப் ப்ரெக்னென்சிக்கு ட்ரை பண்ணுறப்போலாம் இர்ரெகுலர் பீரியடாக மாறுது, இது எதுக்காக அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு எல்லாமே கரெக்டாக இருக்கும், ஓவலேஷன் நடக்கும், இம்ப்ளன்டேஷன் சிம்டம்ஸ் இருக்கும், ப்ரெக்னென்சிக்குள்ள சிம்டம்ஸ் கூட சம்டைம்ஸ் இருக்கும், ஆனால் கரு தங்கலை. ஏன் அப்படின்னா ரெண்டு ரீசன் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பாடி ஹீட் அதிகமாக இருக்கிறது, செகண்ட் வந்து விட்டமின் டி கம்மியாக இருக்கிறது. இந்த ரெண்டுக்கான சொல்யூஷன் என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு பாடி ஹீட் அதிகமாக இருந்தால் நமக்கு வந்து கரு தங்குறதில்ல. இது வந்து நார்மலாகவே ப்ரெக்னென்சிக்கு ட்ரை பண்ணுற எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம், வந்து பாடி வந்து ஹீட்டாக இருக்கக்கூடாது அப்படின் தான். இப்போ பாடி ஹீட்டாக இருக்குது அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா, வீக்லி ட்வைஸ் வந்து நீங்கள் ஆயில் பாத் எடுத்துக்கோங்க. அப்படி முடியலை அப்படின்னா ஒரு 30 மினிட்ஸ் தலையில் நல்லா எண்ணெய் வச்சு அப்படி கொஞ்சம் வெயிட் பண்ணி ஒரு 30 மினிட்ஸ்க்கு அப்புறம் நீங்கள் வந்து குளிக்கணும். இந்த மாதிரி வீக்லி ஒரு 2 times பண்ணால் கூட போதும். அப்புறம் செகண்ட் என்னென்னா, டைரெக்டாக நீங்கள் வந்து உங்கள் தலையில் தண்ணி ஊற்றாமல் குளிக்கிறப்போ பாதத்துலேருந்து, அதாவது கீழேருந்து மேலே கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அப்புறம் லாஸ்ட்டில் நீங்கள் தலைக்கு தண்ணி ஊற்றுங்க. இதனால் உங்களுக்கு என்ன ஆகும்னா, உடம்புல உள்ள ஹீட் வந்து காலிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக மேலே போய் அப்புறம் தலையில் இருக்கிற ஹோல்ஸ் வழியாக வெளியே வரும். இதனால் உங்கள் பாடியில் வந்து ரொம்பவே ஹீட் வந்து கம்மியாகும். இதுதான் ஃபஸ்ட்டு சொல்யூஷன். செகண்ட் வந்து விட்டமின் டி கம்மியாக இருக்கிறது. விட்டமின் டி கம்மியாக இருக்கிறனால கூட உங்களுக்கு வந்து இந்த மாதிரி எல்லாம் பர்ஃபெக்டாக நடக்கும், ஆனால் கரு மட்டும் தங்காது. ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, விட்டமின் டி அதிகமாக இருக்கக்கூடிய ஃபுட்டோ இல்லை ஃப்ரூட்ஸோ நிறைய எடுத்துக்கோங்க. இல்லை அதை விடக்கும் பெஸ்ட்டு என்ன அப்படின்னா, ஏர்லி மார்னிங் ஒரு 5:30 to 6 வரக்கூடிய சன்லைட்டில் நீங்கள் டெய்லியும் ஒரு 5 to 10 minutes நின்றுங்க. இது வந்து உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் 1 month பண்ணால் கூட போதும், நெக்ஸ்ட் மந்த் கண்டிப்பாக உங்களுக்கு ப்ரெக்னென்சி கன்ஃபார்ம் ஆகும். இந்த மாதிரியான யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்க சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.